சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீ வருத்தமா இருந்த, சரி இந்த மாதிரி நேரத்துல உன் தொந்தரவு பண்ண வேணாண்டு நானே போயிட்டு வந்தானே. அண்ணே என்ன நீ இது மாதிரிலாம் பண்ணாதனே, எனக்கு அழகா வந்துடும். இல்லடா, மலருக்கா எல்லாரும் பிரார்த்தனை பண்றது நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கடா. அதனாலதானே சொல்றேன், இவ்வளவு பேர் பிரார்த்தனை வீணா போகாதுனே. அண்ணே எனக்கு ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குதுனே. என்னடா இந்த கிறிஸ்துவ டாக்டர் அம்மாவுக்கும் நம்மளுக்கு என்னென்ன சம்பந்தம்? ஒண்ணு இல்ல, நம்ம யாரு என்னன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த இடத்துல பார்த்தாங்க, பழகினாங்க, அவ்வளவுதான். வந்த இடத்துல உன்னை பார்த்து பழகினக்கே உன்னை கொண்டு வந்து வீட்டுல தங்க வச்சு உனக்காகவும் அன்னிக்காகவும் குழந்தைக்காக இவ்வளவு ப்ரே பண்ணி இவ்வளவு பண்றாங்களேனே. ஆனா உங்க மாமனாரும் மச்சானும் உங்கட எவ்வளவு பழகிருப்பாங்க, ஆனா ஏன்னு எப்படி பண்றாங்க? உன் கூட சம்பந்தமே இல்லாத மாதிரி நடக்கிறாங்க. அட சம்பந்தமே இல்லாத மாதிரி நடந்தாலும் பரவாயில்லே, ஆனா உன்னை திருமணம்ல பாக்குறாங்க. ஹாஸ்பிட்டல் இருந்து பொது விடம், ஆனா அந்த இடத்துல கூட நிக்க விடாம உன்னை துரத்துறாங்கே, என்னன்னு இது நியாயம்? ஏன் இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? என்னடா கேட்க சொல்ற? அண்ணே என்ன வெளி பேசுங்க, நீங்க யாருங்க அப்படின்னு சொல்லி உங்க மாமனார் பத்தி கேட்க வேண்டியதானே? அப்படிலாம் கேட்க கூடாதுல. அவருக்கு வேணா நான் யாருங்கிறது தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு அவர் யாருங்கிறது தெரியுமாடா? மலரோட அப்பா. மலருக்கு இப்படி ஆகி போச்சு, நான் எப்படி தவிச்சிட்டு இருக்கணும்? அது மாதிரி தான் அவரும் தவிச்சிட்டு இருப்பாரு. ஏதோ இந்த மாதிரி சூழ்நிலையை மனசுல வச்சுக்கிட்டு அவர் இப்படி கோவப்பட்டு இருக்காரு, நம்ம அதையெல்லாம் கேட்க கூடாதுடா. சும்மா ஏதாச்சும் பேசிட்டு இருக்காதுனே, உன்னால கேட்க வேண்டியது நீ ஒதுங்கி இருக்க வேண்டியதானே? கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் நான் கூப்பிடுங்க பாரு, நான் கேட்டிருப்பேன்ல. உன் மாமனார் மொத்த குடும்பத்தையும் தோலை உரிச்சு தொங்கிட்டு இருப்பான்ல. ஏய், நம்ம அப்படிலாம் பேசணும்னு வச்சுக்க, அப்புறம் அது மலருக்கு தெரிய வந்துச்சுன்னா மொத்தமா தப்பாயிராதாடா. நீ செய்ய போறது இல்ல, நான் தானே செய்ய போறேன். அண்ணி தப்பா நினைச்சா என்ன தானே நினைக்கும்? உன்ன மட்டும் தப்பா நினைக்கலாமா? அப்புறம் உன்னை பேச விட்டு நான் பாட்டு பக்கத்துல நின்னா நீ பேசுறதுக்கெல்லாம் எனக்கு சம்மதம் தானே அர்த்தம்? அதெல்லாம் வேணாம், சொன்ன கேளு. அண்ணே என்னன்னு, நீ எல்லாத்தையும் சரி சரி பேசாம இருக்கிறனால்தான் உன் மாமனார் வீட்டு ஆளுங்க இவ்வளவு பேச்சு பேசுறாங்க. காஜா, அவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க, எப்படி பேசுவாங்கறதெல்லாம் உனக்கு ஆரம்பத்துல இருந்து தெரியுமாடா. நானும் மலரும் கல்யாணம் பண்ணிட்ட புதுசுல அவர் எங்களை என்ன பாடுபடுத்தினாரு, மலரை எவ்வளவு பாடுபடுத்தினாரு. அப்புறம் மலர் நல்லா இருக்கு, நம்மளை பத்தி தெரிய வந்துச்சு, அவர் பொண்ணை காப்பாத்துறதுக்கு உதவி பண்ணோம், மலரை நல்லா வச்சிருக்கோம், இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களை எவ்வளவு தாங்கினாரு, எங்களுக்கு கூட சொல்லக்கூடாது என்ன எவ்வளவு தாங்கினாரு. இப்ப இது மாதிரி மலருக்கு ஆய் போச்சுங்கிற வருத்தத்துல கோவப்பட்டு இருக்காரு. மனுஷங்க எல்லாரும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி குணத்தோடு இருக்கிறது கிடையாது, குணங்கள் மாறுறதுதான் இயல்பு, இதுதான் உலகம். இப்ப இப்படி பேசுறவரு நாளைக்கு எப்படி வேணாலும் பேசலாம். நமக்கு தேவை மலர் தான்டா. மலர் எந்திரிச்சிட்டு வச்சுக்கடா, இந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். இது சரியாகிறதுக்கு குடும்ப குடும்பமா இருக்கிறதுக்கு மலர் வரணும், அது எந்திரிச்சு வரணும், எந்திரிச்சு வந்து அது குழந்தை என்கிட்ட பூக்கணும்டா. அண்ணே வந்துருவாங்கண்ணே, அன்னைக்கு ஒன்றும் ஆகாதுண்ணே. இவனா பாரு இவ்வளவு பயப்படுறல,
குழந்தை பிறந்த உடனே அண்ணி யாரும் எதிர்பார்க்காம பாப்பாவை தூக்கிட்டு சரசரன்னு வந்து உங்ககிட்ட தானே நிற்பாங்க. அண்ணே, காஜுமார் பள்ளி வாசல் தொடுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்றேனே, இது நடக்குதா இல்லைன்னு மட்டும் நீ பாருனே. நடக்கணும்டா, நடக்கணும். நீ சொன்ன மாதிரி மலர் பிள்ளைய தூக்கிட்டு வந்து என் கையில குடுக்கணும். இது என்னோட ஆசை மட்டும் இல்லடா, மலரோட ஆசை. இது எத்தனை தடவை எப்படிலாம் என்கிட்ட சொல்லியிருக்கு தெரியுமா? என்னமா நீங்க கடையில எவ்வளவு ஆர்டர்ஸ் வந்திருக்கு, துணி எல்லாம் குமிஞ்சு போய் கிடக்குது, நாங்கெல்லாம் தைக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கோம். பாவமா காஜா, அவன் ஒரு ஆளா உட்காந்து மாங்கு மாங்கு தச்சிட்டு இருக்கான். எனக்கு ஒரு முக்கியமான வேலை, அதுக்காக நான் இங்க வந்தேன். மலர், நீ உள்ள வந்து அந்த ஃபைல் எடுத்தறியா? எந்த ஃபைல்? உள்ள வந்து அந்த ஃபைல் எடுத்தறியா? கேட்டா அந்த ஃபைலா? அத நான் நேத்தே காஜா கிட்ட கொடுத்துட்டேன். கோபி, நீ இங்க தானே இருக்க போற? ஆமாமா. மலர பாத்துக்கோ, பக்கத்து வீட்ல ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சு வந்துருவா. அம்மா போயிட்டு வாங்கமா, மலர நான் பாத்துக்கறேன், நீ போயிட்டு வா. என்ன கோபி, இப்பதாண்டா எனக்கு மயக்கமா வருது. அண்ணே, கடையில நம்ம சாவி கொடுத்தேனே. கரெக்ட்டான டைத்துக்கு சொதப்புனிடா. ஐயோ, அம்மா, கடையில நம்ம சாவி கொடுத்தல அடிக்கிறேன். இல்ல, ஒண்ணு சொல்லு, உள்ள வா. நீ சென்னுங்க, நான் கடையில இருந்துட்டு இருந்தேனா, இங்க பாரு மலர், உன் கூட ரொம்ப நேரம் நான் இருக்கவே இல்ல, அதனால இனிமே கிடைக்கிற நேரம் ஃபுல்லா நான் உங்க கூட தான் இருக்க போறேன். உன் கூடயும் நம்ம புள்ள கூட இருந்தானா? மகேஷ், வா மகேஷ். நீ எப்ப மகேஷ் வந்த? நான் மதிய சாப்பாட்டுக்கே வந்துட்டேனே. ஏய், நீ சொல்லவே இல்ல. மறந்துட்டேங்க. ஏய், இங்க பாரு, அம்மா கூட மலர் தனியா இருக்கடா துணைக்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்களே தவிர உள்ள நீ இருக்கங்கற விஷயத்தை சொல்லவே இல்ல. அம்மாவுக்கு வயசாயிச்சுல, வயசாக வயசாக எந்த நேரத்துல எதை செய்யறன்னு தெரியாமலே செஞ்சிட்டு இருக்காங்க. கரெக்ட். சரினே,
பாண்டி உள்ள தூங்கிட்டு இருக்கான், நீ அவனை பாத்துக்கோ, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நான் பாத்துக்கவா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ரெண்டு சேர்ந்து கூட பாத்துக்கோங்க. எழுந்திருக்க ஒரு மணி நேரம் ஆகும், அதுக்குள்ள நான் வீடு போயிட்டு வந்துடுறேன். ஒரு மணி நேரமா? இல்ல எனக்கு என்னன்னா ஃபைல் எடுத்துட்டு போறதுக்காக வந்தேன், அப்புறம் மலர் ஹாஸ்பிட்டலுக்கு வேற கூட்டு போனோம், அதான் நீ வர்றதுக்கு ஒரு மணி நேரங்கிற அதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரிண்ணே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் பாண்டி தூக்கிட்டே போறேன். சரி மகேஷ், வரேனே. ஹரணி, என்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ்! என் பொண்டாட்டிக்கிட்டையும் என் பிள்ளைகிட்டையும் பேசவே விட மாட்டேங்கிறாங்களே, மாத்தி மாத்தி ஆள் வந்துகிட்டே இருக்காங்க. சரி, என் குழந்தைகிட்ட பேசுறேன். ஹாய் செல்லம். அப்பாடா, என்ன பண்றீங்க? என்ன, இந்த பக்கம் வந்து பேசுங்க. ஹாய் செல்லம், என்ன பண்றீங்க? எங்க, இந்த பக்கம் கை வச்சிட்டு பேசுங்க. என்னடா, நீங்க குட்டி பொண்ணா இல்ல குட்டி பையனா? உதைக்குது உதைக்குது. இந்த பக்கம் இந்த பக்கம். என்ன உதைக்கிறீங்க? என்னடா, அச்சச்சோ, என்ன உதை? இருங்க இருங்க, சைலண்டா இருங்க. என்ன பண்றீங்க திடீர்னு? அமைதியா என்னது என்னது? சரி ஓகே, குழந்தை கிட்ட பேசினது போதும், இப்ப அம்மா கிட்ட வந்து பேசுங்க. முதல்ல கதை மூடிட்டு வாங்க. அத செய்யணும் முதல்ல. இந்த பக்கம் வாங்க. அப்பா என்னதான் சரிங்க, என்ன சண்டை போட்டாலும் எவ்வளவு நேரம் பாக்கலனாலும் இந்த மாதிரி சாயிறது இருக்கு பாருங்களேன், சொல்லவே முடியாதுங்க. ஏமல, அது என்ன என் குரலை கேட்டோன்னு நம்ம புள்ள அந்த உத உதைக்குது? நம்ம பிள்ளைக்கு உங்க மேல அவ்வளவு பிரியங்க, அதனாலதான் உதைச்சி பிரியத்தை காட்டுறாங்க. குட்டி செல்லம், சொல்றத நல்லா கேட்டுக்குங்க, அம்மாவை ரொம்ப உதைக்க கூடாது. ஏனா அப்பாவை இதுவரை அம்மாவை உதைச்சது கிடையாது, அப்பப்ப அம்மாதான் அப்பாவை உதைப்பாங்க. அதுக்கெல்லாம் சேர்த்துதான் உங்க பிள்ளை இப்ப பழி வாங்குற போல இருக்கு. நல்ல அப்பா நல்ல பிள்ளைங்க. ஆமா, நல்ல அப்பா நல்ல புள்ள நல்ல அம்மா. சரி, இந்த நல்ல பிள்ளைய பெத்தெடுக்கும் போது இந்த நல்ல அப்பா இந்த நல்ல அம்மா கூட இருப்பாரா? கண்டிப்பா, ஏனா இவர் நல்ல அப்பாவாச்சே, அது மட்டும் இல்ல நல்ல புருஷனும் கூட. எங்க, நான் எல்லார்கிட்டயுமே கேட்டு பாத்தங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க. என்ன, ஒரு பொண்ணு பிரெக்னண்டா இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே தம் புருஷன் கூடயே இருக்கணும்னு எல்லா பொண்ணுங்களும் நினைக்கிறாங்க. நான் அத்தை கிட்ட கேட்டேன், மகேஷ் கிட்ட கேட்டேன், காமு கிட்ட கேட்டேன், பரமு கிட்ட கேட்டுட்டேன், எல்லாருமே இதே தாங்க சொல்றாங்க. எனக்கும் அப்படிதாங்க தோணுது. ஆனா நம்ம குடும்ப பிரச்சனையால நீங்க அடிக்கடி என் கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிய மாட்டேது. ஆனா பிரசவ டைம்ல நீங்க என் கூட தாங்க இருக்கணும். நான் முதல்ல நம்ம பிள்ளைய பெத்து எடுத்த உடனே நான் உங்ககிட்ட தாங்க கொடுக்கணும். யார் இருந்தாலும் சரி, நான் உங்க கையில தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அதுதான் என்னோட ஒரே ஒரே ஆசை. நிச்சயமா. மலர் சொன்னத என்னால நிறைவேற்ற முடியாம போயிரும் போல இருக்கடா. பிரசவ நேரத்துல அது கூட இருக்கணும்னு சொன்னிச்சு. பிறந்த குழந்தைய முத முத எங்கிட்ட தான் தூக்கி கொடுக்கணும்னு சொன்னிச்சு. ரெண்டு நடக்காதடா, என்னை உள்ளே விட மாட்டேங்கிறப்ப எப்படா குழந்தைய பார்ப்பேன், குழந்தைய வாங்குவேன்? நல்லா இருக்காருண்ணே. நீ பக்கத்துல இல்லாம போனது ஓன் தப்பு இல்லடே, உன் மாமனார் பண்ண தப்புக்கு நீ என்னென்ன பண்ணுவ? அண்ணே, நீ பக்கத்துல இல்லைன்னா என்னே அன்னைக்கு உன்னை பத்தி தெரியாதா என்ன? ஏன்னை வருத்தப்பட்டுட்டு இருக்க? அந்த நம்பிக்கை தான்டா, அந்த ஒரே நம்பிக்கை தான். மற்றவங்களை பத்தில எனக்கு கவலை இல்லை. எனக்கு மலரை பத்தி தெரியும், மலருக்கு என்னைய பத்தி தெரியும். அது போதும்டா, அது போதும்.